வாழ்க வளமுடன் பழைய பேப்பர் சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவு வந்து நம்மளுடைய பழைய பேப்பர் சேனல் வந்து பார்த்துட்ருக்கோம். அது மாதிரி இன்றைக்கி வந்து இரத்தத்தை சுத்தப்படுத்துவது, உடல் ஆரோக்கியத்தை தேடுவது, ஆன்மீக சக்தியை அதிகரிப்பது, இரத்தத்தில் உள்ள கிருமிகளை வந்து அகற்றி வெள்ளையணுக்கள் நம்மளுடைய உடம்புல வந்து பெருக வைப்பது, இரண்டு மூலிகை பழத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து லைவாக பார்த்துக்கிட்டு இருக்க ஃபஸ்ட்டு மூலிகை பழம் வந்து சுடக்கு தக்காளி. இந்த சுடக்கு தக்காளி பழம் வந்து ரெகுலராக ஒவ்வொரு பழமாவது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு பழம் எடுத்து சாப்பிட்டால் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனையும் சரி செய்யும். மலச்சிக்கல் பிரச்சனை, கெட்ட கொழுப்புகள் வெளியேறுவது, ஆண்மையை அதிகரிப்பது, உடல் சூட்டை தணிப்பது, உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தேடித்தருவது, நல்ல ஒரு அற்புதமானது இந்த சுடக்கு தக்காளி பழம். யாரெல்லாம் சாப்பிட்டு அனுபவங்கள் இருக்குது, உடம்பில் ரத்தம் ஊறுவதிலிருந்து உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தேடித்தந்து வெள்ளையணுக்கள் நம்மளுடைய உடம்பில் வந்து அதிகரிக்கும். வெள்ளையணுக்கள் நம்மளுடைய உடம்பில் அதிகரித்து இருந்தால் எந்த ஒரு நோய் வந்தாலும் அவ்வளோ சீக்கிரமாக வந்து தாக்கிவிடாது. நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தேடித்தரக்கூடியது இந்த சுடக்கு தக்காளி பழம். கண்டிப்பாக எல்லார் வீட்டிலையுமே இந்த செடியை வைத்து தினந்தோறும் ஒவ்வொரு பழம் சாப்பிட்டு வந்தால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். புளிப்புத்தன்மை, இனிப்புத்தன்மை, இதில் நல்ல ஒரு சுவையான ஒரு தன்மை இருக்குது நண்பர்களே. இந்த பழத்தை யாரெல்லாம் சாப்பிட்டு அனுபவங்கள் இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்குறதுக்கு வந்து இலைகள்லாம் மிளகாய் செடி இலை போல் இருக்கும். மிளகாய் பூக்களில் இருக்கக்கூடிய பூக்கள் மாதிரியும் காணப்படும். இதில் இருக்கிற காய்க்கும் மிளகாய்க்கு இருக்க காய்க்கும் தான் டிஃப்ரென்ஸ். ஆண்டா இலை தண்டு இந்த பூ எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது நண்பர்களே. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமானது, உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தேடித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழம் அப்படின்னா சுடக்க தக்காளி தான் பழம். நல்ல ஒரு அற்புதமானது, கண்டிப்பாக மறந்துடாமல் சாப்பிடுங்க. பெண்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டால் பெண்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பழம் வந்து பூனா புழுக்கு பழம், குரங்கு பழம், மூக்குச்செளி பழம் அப்படின்னு பல பெயர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழம். இது வேலிகளில் படர்ந்து படர்ந்து கொடி கொடியாக இருக்கும். இதனுடைய பூக்கள் வந்து எந்த ஒரு பெண்ணையும் கவரக்கூடிய தன்மை இந்த பூக்கு இருக்கு நண்பர்களே. இதில் இறைவன் எவ்வளோ அழகாக படைத்து வச்சுருக்கான். இதில் இருக்கிற பழத்துக்கு அற்புதமான ஒரு வேலி கூண்டு போட்டு அந்த கூண்டுக்குள்ளே அந்த பழம் அடக்கி வைத்து அதில் பூக்கக்கூடிய பூக்களில் வந்து பல இதழ்கள் வைத்து நல்ல ஒரு அற்புதமாக வச்சுருக்காங்க நண்பர்களே. இந்த பழம் வந்து யாரெல்லாம் அதிகமாக சாப்பிட்டால் உடல் சூட்டை உடனே தணிக்கும். இதனுடைய பூக்களை பாருங்கள், நல்லா மேலே பாருங்கள், கீழே பாருங்கள், அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கு நண்பர்களே. எந்த ஒரு பெண்ணையும் கவர்த்து இழுக்கக்கூடிய தன்மை இந்த பூக்கு இருக்கு நண்பர்களே. அது மட்டும் இல்லை நண்பர்களே, இந்த பழத்தை எடுத்து ஜில்லுன்னு கூலிங்காக நல்ல மண்பானையில் எடுத்த தண்ணி ஒரு டம்ளர் எடுத்து மூணு பழத்தை இதில் பிச்சு அந்த தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த தண்ணியை குடித்தால் ஆண்களுக்கு ஆண்மை அதிகரிக்கும், சூட்டை தணிக்கும், உடலில் இருக்கக்கூடிய இரத்தங்களை சுத்தப்படுத்தி உடலை நல்ல ஒரு ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம். பெண்களும் ஆண்கள் யாராக இருந்தாலும் இந்த சூஸ் ரெடிமணி நீங்கள் வந்து குடிக்கலாம்னே. இயற்கையிலே கிடைக்கக்கூடிய பழத்தை நம்ம வந்து சாப்பிட்டால் உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தேடித்தரும். மல்டித்தன்மை இருக்கக்கூடிய ஆண் பெண் திருமணம் ஆனது பிறகு மல்டித்தன்மையாக இருக்கிறவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த பழத்தை அடிக்கடி எடுத்துக்கிட்டால் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வெகு சீக்கிரமாக கிடைக்கும் நண்பர்களே. அப்படி ஒரு அற்புதமான ஒரு பழம் இந்த பழம், கண்டிப்பாக மறந்துடாமல் சாப்பிடுங்க நண்பர்களே. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.